கையில் சாவியை வைத்துக்கொண்டு தனது தாய் நாட்டினுடைய கதவுகளை திறப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கான செய்தி. ஒட்டுமொத்த பாலஸ்தீனியர்களையும் கொன்று குவிப்பதற்காக மட்டுமே சூளுரை எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய அடாவடித்தனம் அக்கிரமம். சாப்பிடக்கூடிய மனுஷனை தண்ணி குடிக்கும்போது கழுத்திலேயே ஒருத்தன் சுட்டு கொண்டான்னா அவன் எவ்வளவு மோசமான வியாதிக்குரியவனாக இருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு பெரிய மனநோயாளிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூதர்களை பற்றிய உலக நாடுகளின் பார்வை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். வடக்கு காசாவில் ஒரு பெரிய கிரவுண்டு. வடக்கு காசான்னு சொல்கிறீங்களே, அப்போது தெற்கு காசாவில் தானே மக்கள் இருக்காங்க, ரஃபா எல்லையில் தானே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் வரும். வடக்கு காசாவில் இன்னும் மிச்சம் மீதி உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு வாழக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மக்கள் உணவு கிடைக்காமல் இன்ன வரைக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கிடையாது, நோய்வாய்ப்பட்டு மக்கள் செத்து போகிறாங்க. கடல் தண்ணியை தான் இன்ன வரைக்கும் உணவாகவே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. முக்காவாசி பேர் இங்கே மீனவர்களும் இருக்காங்க. வெளிநாட்டுக்காரவங்க நிறையா பேர் வெளிநாட்டில் வேலை பார்த்து பாலஸ்தீனத்திற்கு காசு அனுப்பி அதில் மக்கள் வீடு கட்டி வாழ்ந்த வரலாறு தான் பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு. முக்காவாசி பேர் மீனவர்கள். அப்புறம் கொஞ்ச நாள் பேர் வந்து இஸ்ரேலில் போய் வேலை பார்க்குறவங்க. இப்போது அக்டோபர் 7 பிறகு இந்த வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களில் சில பேர் அங்கேயே இருக்காங்க, அவங்களுக்கு உணவு கிடைக்கலன்னா ஒரு பெரிய கிரவுண்டில் சாப்பாடு போட போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. இப்போ ஜோர்டானுடைய மன்னர்லாம் வந்து அவரே வந்து விமானம் மூலியமாக ஃபுட்டு டெலிவரி பண்ணார்ல, அது மாதிரியான சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுது. ஸோ கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு பிறகு உணவு கிடைக்குது அப்படிங்கிற அந்த செய்தி காதில் பட்டவுடன் 1 மாதம் கழித்து அந்த வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய, இது வந்து அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டர் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தான் நான் சொல்கிறேன். நம்மளாம் அங்கிருந்து எதுவும் நமக்கு ரிப்போர்ட் எதுவும் கிடைக்காது. பட் அங்கே இருந்துக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய தகவலை அப்படியே மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் அந்த ரிப்போர்ட்டர் பேசக்கூடிய 1 மாதம் கழித்து வழங்கப்பட்ட உணவுங்க அது. அவங்களுக்கு தேவையான அந்த பிரெட் ஆகட்டும், மாவு பொருட்கள் ஆகட்டும், அதை வச்சு தான் ரொட்டி சுடுவாங்க. இது எல்லாமே அந்த இடத்துல வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஒரு பெரிய கிரவுண்டில் ஒன்று திரண்ட மக்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த உணவுப் பொருட்கள் வந்து சேரக்கூடிய லாரியை நோக்கி அத்தனை பேரும் போகிறாங்க. அப்போது இந்த எய்டுக்கு வந்திருக்கக்கூடிய லாரி எங்கிருந்து வருது? UNRWA வருது, ஐக்கிய நாடுகள் சபை அனுப்பியிருக்கக்கூடிய லாரி. கத்தாரும் சவுதி அரேபியாவும் இன்ன பிற நாடுகளும் காசா மக்களுக்காக கொடுத்த உதவி. அந்த கொடுத்த பொருட்கள் கூட எக்ஸ்பயர்டாயிடுச்சு. ஒரு பிரெட்டு எத்தனை நாளுங்க வரும்? 5 நாள் வரும், 10 நாள் வரும், 15 நாள் கழித்து அந்த பிரெட்டை கொண்டு போய் கொடுத்தா சரி, 1 மாதம் கழித்து பதப்படுத்தப்பட்ட உணவாக கொடுத்தா? இப்படி அந்த ஃபுட்டு எல்லாமே கெட்டுப்போன உணவுகள் கூட விடாத அளவுக்கு அந்த மக்கள் பசியோடு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது அத்தனை உணவுகளும் அந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சால் கூட அதை வாங்கிறதுக்கான பெருமுயற்சி அந்த மக்கள் எடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இஸ்ரேலிய மனநோயாளிகளாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள்ங்கிற உடதரிச்சுக்கிட்டு பீரங்கியில் வெறும் நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. துப்பாக்கிச்சூடு நெத்தி பொட்டில் சுடுறாங்க, நெத்தி பொட்டில் சுடுறாங்க. அப்போது அந்த மக்கள் எல்லாம் பட்டு பட்டுன்னு விழுகிறாங்க. ஒருத்தனா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா, அவனோட கழுத்தில் வந்து குண்டு பாய்ஞ்சிருக்கு. தண்ணி குடிக்கும் போது கழுத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணி எடுத்திருக்காரு. தண்ணி எடுக்கும் போது கழுத்தில் குண்டு பாயுது. அப்போது இப்படி வந்து மரணித்த நபர்களை அப்படியே அந்த ட்ரைசைக்கிளில் தூக்கிட்டு, அந்த மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைசைக்கிள் வச்சுருப்பாங்க, அந்த மீன்பாடி வண்டியில் அப்படியே தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் பண்ணுறாங்க வரிசையாக. அவங்களுக்கு தெரியும் இவங்கள்லாம் என்றைக்கு எத்தனை காலம் உயிரோடு இருக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் என்ன தெரியும்,
அவங்க சாக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் மரணத்திற்கு பின்பும் அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. அந்த மரணத்தை வென்று மறுபடியும் ஒரு தடவை இதே பாலஸ்தீனத்தில் பிறப்பாங்க. அந்த ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தை, அந்த சுத்தமான காற்றை சுவாசிப்போம் அப்படிங்கிற பெருமையான அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை என் வாயிலிருந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு அவங்க பயணப்படுறாங்க. இது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு தருணமாக பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நம்மளும் வந்து ஒரு 140 நாட்களுக்கு மேலாக இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வுங்கிறது கிடைக்கல. 112 பேரை கொலை செஞ்சுருக்காங்க ஒரே இடத்துல வச்சு. இறக்கமே இல்லாமல் கையில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாத அந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு. 762 பேர் இந்த துப்பாக்கிச்சூட்டால் காயமடைந்து உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு அந்த மருத்துவமனைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மயக்க மருந்தே கிடையாது. அந்த மயக்க மருந்தே இல்லாமல் ஒருத்தனுக்கு ஸ்டிச்சிங் போடும்போது அவனுக்கு எவ்வளவு வலிக்கும். இதே இது ஒரு குழந்தைக்கு இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை உங்கள் குழந்தையாக இருந்ததுன்னா, இல்லை அவங்க குழந்தையாக இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அப்போது மயக்க மருந்து கூட கொடுக்காம அறுவை சிகிச்சைங்கிறது காசால் நடந்துக்கிட்டு இருக்குங்கும் போது அந்த மக்கள் எழுப்பக்கூடிய ஓலக்குரல் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டனுக்கும் ஏன் கேட்கலை அப்படிங்கிற கேள்வியை இங்கே கேட்க மறந்துட்டாங்க நிறையா பேர். இப்படி ஒரு அராஜகமான சம்பவத்தை செஞ்சுட்டு இஸ்ரேல் சொல்ல இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? எங்க ட்ரக்கு வந்ததுங்க, ட்ரக்கு வந்ததுக்கு கீழே போய் மக்கள் படுத்துட்டாங்க, ட்ரக்கு அவங்க மேலே ஏற்றிடுச்சு. நிறையா பேர் வந்து மோப் கலவரக்காரர்களாக இருந்தாங்க, அந்த உணவுப் பொருட்களை பூரா சூறையாட முயற்சி பண்ணாங்க. அதனால் இஸ்ரேல் இராணுவம் அங்கே எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க அப்படின்னு கேவலமான பொய்யை சொல்லியிருக்காங்க. இதை போய் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் ஹங்கேரிங்கிற நாடு எப்பா இப்படிலாம் பண்ணிவிட்டு இனப்படுகொலை செய்கிறாங்கப்பா அப்படின்னு போய் புகார் கொடுத்தா அதை வீட்டோ அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்காங்கிற நாடு அதை தடுத்து நிப்பாட்டுது. எவ்வளோ ஒரு கேவலமான ஜந்துக்கள் வாழக்கூடிய இதே பூமியில் நம்மளும் வாழ்கிறோம் பாருங்க. அப்போது ஒருத்தன் தப்பு செய்கிறான்ப்பா, அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்குறதீங்க? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தவறு செஞ்சாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னனோ, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரோ, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமரோ நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரே தப்பு செஞ்சாங்கன்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அதிபர்களோ, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸோ கண்டனம் மட்டும்தான் தெரிவிக்க முடியதே தவிர அந்த அதிபரை தலையில் கூப்பிட்டு வைத்து கொட்டுவதற்கு கூட இவர்களால் முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா 80 பெரியவராக போய்விட்டார் அப்படிங்கிறதுனால. ஸோ வயதானவர் அப்படிங்கிறதுனால அவர் மனநோயாளியாக இருக்கிறார், அவர் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அல்லவா அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, அதுக்கப்புறம் போலந்து உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே, போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகள் மட்டுமல்ல, கத்தார், ஜோர்டான், எகிப்து உள்ளிட்ட எல்லா நாடுகளும் வந்து, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் முதற்கொண்டு இப்படிப்பட்ட கேவலமான செயலை செய்த இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. திரும்பி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் செய்ய போகிறது இல்லையே. தொடர்ந்து இஸ்ரேல் இப்படி தான் செய்ய போகுது. அவங்க இன்றைக்கி நேரத்தை அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2008 அவங்களுடைய படுபாதக செயல்களை தொடர்ந்து வீடியோக்களாக ட்விட்டர் அப்படிங்கிற அந்த சமூக வலைத்தளத்தின் மூலயமா பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். என்ன செஞ்சு முடிச்சிட்டாங்க? இவ்வளவு நாளும் வந்து நம்ம பேசிய விடயங்களை தாண்டி இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அது போரே கிடையாது. நம்ம போரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள், அது போரே கிடையாது. இப்போ நடக்கிறது அங்கே நடக்கிறதுக்கு பேர் படுகொலை. அதை வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதம் வச்சுருக்கவே நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய மக்களை நோக்கி சுடுறான். அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எந்த ஆன்மகனும் கிடையாது. உலகத்தில் தலை சிறந்த தலைவர்கள் கூட அமைதியாக இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? பயம். பயம் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான பயம். நம்பர் கணக்கு சொல்லி விளையாடுறாங்க ஆஸ்டின்னு என்ன தெரியுமா பேசியிருக்காரு? யார் இப்போ ஆஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், அமெரிக்காவினுடைய ஒரு செக்ரட்டரி. அவர் பேசியிருக்காரு, அவருக்கு தான் இப்போ இடையில உடம்புலாம் சரியில்லாமல் போச்சு. அதற்கு பிறகு வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்த பீரியடில் தான் ஹாஸ்பிட்டலில் வச்சு சைன் போட்டு ஹவுதிகளுக்கு எதிராக போகிற வந்து 10 கூட்டமைப்பு ஒன்றா சேர்ந்து நடத்தி இன்ன வரைக்கும் தோற்று போயிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆஸ்டின் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், 25,000 பீப்புள்ஸ் டெத் அப்படிங்கிறாரு. யோ, செத்து போனது 30,000 பேருக்கு மேலேயா அப்படின்னு? நோ, நான் வந்து காசாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பேசுகிறேன் அப்படின்ட்டுருக்காரு.
எதில் கூட ஒரு கள்ளத்தனம் பாருங்க, அந்த இடத்துல மக்கள் 30,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அஃபீஷியல் ரிப்போர்ட்டு. அதில் இருக்கக்கூடிய நம்பரை கூட 5,000 பேர் வந்து இறந்து போனதை கம்மி பண்ணுறாங்க. அப்போது இவங்கக்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எப்படி நம்புவாங்க? என்ன காரணம்? அமெரிக்காவில் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. 2023 மட்டும் 4,500 போராட்டங்கள் வந்து ப்ரோ பாலஸ்தீனியர்கள் நடத்தி காட்டியிருக்காங்க. அதில் யூதர்கள் முதற்கொண்டு ஐயோ நாங்கள் செய்கிறது தப்பு தானே, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறின காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. அப்போது எந்த நாடு போரிடுது, அந்த நாட்டினுடைய மக்களே அந்த நாட்டினுடைய சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராடக்கூடிய நிகழ்வுகள், ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருந்தாலுமே அதை செய்ய முடியாத துர்பாக்கிய பாதையாக இன்னமும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது எவ்வளோ வேதனையானுடைய பார்த்துக்கோங்க. 20 லட்சம் மக்கள் செத்து போயிட்டு இருக்காங்க டெய்லி, நாளைக்கு சாகிறதுக்காக காத்திருக்காங்க, நாளைக்கு சாகிறதுக்காகவே ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு பூமியை இங்கே பாலஸ்தீன் அந்த ஒரு சின்ன கிணறுக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய காட்சிகளை யோசித்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ வழியாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்பா போர் நிறுத்தத்துக்கு கொஞ்சம் வழிபடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எந்த ஒரு உலக நாடுகளுடைய பயத்திற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிறத நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய அழுத்தங்கள் எங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்னு நெதன்யாகு ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. 29 பிப்ரவரி 2009 நைட்டு இந்த சம்பவம் நடந்து அந்த ஃபுல் கிரவுண்ட்லையும் இருக்கக்கூடிய மக்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகள் ட்விட்டரில் பூரா பரவன உடனே நெதன்யாகுகிட்ட இருந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஐயா என்னங்க ஐயா போர் நிறுத்த பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டால், ஏ இப்போ தாண்டா நான் ஆரம்பிச்சிருக்கேன், மற்ற நாடுகளுடைய அழுத்தங்கள்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது, நாங்கள் தனிப்பட்டவர்கள் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் போர் புரிவோம், அங்கே நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. ஹவுதிக்கும் யூஎஸ் சென்ட்காம் அவங்களுடைய ஃபோர்ஸுக்கு இடையில பெரிய அளவிலான ஃபைட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்காக ஹவுதியினுடைய தலைவர் வந்து அப்துல் மாலிக் பெரிய அளவில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, வாடா அடிச்சு பார்ப்போம் சண்டை போடுவோம், இப்போ அப்பாவியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை ஆயுதங்கள் இல்லாத மக்கள்கிட்ட போய் சண்டை போட்டு நீங்கள் பெரியாள்னு சொல்கிறீங்களடா, செங்கடலில் நாங்கள் இருக்கண்டா எங்களை அடிச்சு பார்த்து ஜெயிங்கடா ஆம்பளையாக இருந்தா அப்படிங்கிற சவுடாலான ஒரு குரலை வந்து குக்குரலாக பதிவு செஞ்சுருக்காங்க. முடிஞ்சால் வாங்கடா இங்கே வந்து சண்டை போடுங்கடா, நீ உண்மையாகவே ஆம்பளையாக இருந்தீங்கன்னா என் கிட்ட வந்து சண்டை போடு அப்படிங்கிறது தான் ஹவுதிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பட் இவங்க ஆண்மைத்தன்மை இல்லாதவங்க அப்படின்னு நேற்று கூட வந்து யூரோப்பியன் யூனியனை பார்த்து வந்து ஒரு நபர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வீடியோவை பார்த்துருந்தோம், அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மில்லர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சிரிக்கிறாரு. யார் மில்லர் அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஸ்போக் பர்சன். அவர் வந்து டக்குன்னு சிரிச்சிட்டார். என்ன சிரிப்பு அப்படின்னு பார்த்து பார்க்கும்போது அந்த வீடியோவை முழுசாக பார்த்தோம்னா அந்த வீடியோவில் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி மில்லர் சிரித்தார். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து வரிசையாக வந்து ஆப்கானிஸ்தான் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து கைப்பற்றினீங்க, அங்கேருந்து அடித்து உங்களை விரட்டிட்டாங்க, எஸ் 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 யூஆர் ரைட் யூஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த நாடுகள் மீதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப தனியாக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ரிப்போர்ட்டர் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்குறாரு, அந்த நாடெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள்லாம் ஆக்கிரமிக்காத வரை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணோன்னா மில்லருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஸ்மைல் பண்ணி ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படியே வந்துட்டு நோ 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 அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். அப்படின்னா அவங்களுக்கு அமெரிக்காக்காரங்களுக்கே தெரியுது நம்ம ஆக்கிரமிக்காத வரைக்கும் அந்த நாடு நல்லா இருக்குது. நம்ம ஆக்கிரமித்த நாடுகளாக இருக்கக்கூடிய சிரியா ஆகட்டும் ஈராக் ஆகட்டும், ஈராக்லாம் சதாம் ஹுசேனுடைய வாழ்க்கையெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த மனுஷன் வந்து எதனால் செத்து போயினார் அப்படிங்கிறது ரிலேட்டடாக. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய தாய்நாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலின் காரணமாக மரணித்தவர்கள் எல்லாமே நிச்சயமாக அந்த தாய்நாட்டில் மறுபடியும் ஒரு தடவை பிறப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ரஷ்யாவில் மீட்டிங் நடக்க போதுங்க, மீட்டிங்கில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஹமாஸ் அண்டு பட்டா அவங்களுடைய குழுவும் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கக்கூடிய நேரத்தில் ஃபட்டா அண்டு இந்த ஹமாஸினுடைய பிரிவுகள் பிரிகேட்ஸ் குழுவினர் அல்குட்ஸ் படையினர் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவினுடைய மாஸ்கோவில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மீட்டிங் வந்து 26 நடக்க வேண்டியது ஆனால் காலம் தாழ்த்தி இப்போது மார்ச் 1 நடக்க இருக்குது அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த தகவலில் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த யூரோப்பியன் யூனியனில் மெக்சிகோ, ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம்
இந்த கனடா விவசாயிகள் போராட்டம் வந்து பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவிலையும் விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து விவசாயத்தை பற்றிய அந்த புரிதலையும் அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்களையும் கொடுக்க வக்கில்லாத நாடுகள்லாம் இன்னொரு நாடுகள் மீது போர் துருத்தி போகிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. ஃப்ரான்ஸ்லாம் மெக்ரானுக்கு எதிராக விவசாயிகள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் அதை கவனிக்கிறதுக்கே துப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாடுகளாக போய் வந்து ஐயோ இந்த நாடுகளுக்கு அந்த பிரச்சனை, அந்த நாடுகளுக்கு இந்த பிரச்சனை, நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுகிறோம் அப்படின்னு இவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதான் சொல்றேன்ல, பல முறை சொல்லியிருக்கேன், ஒருவனுக்கு எந்திரிக்க நிக்கவே வக்கில்ல, அவனுக்கு 9 கொண்டாட்டி கேக்குதான் அப்படிங்கிற கதையா வடிவேலு பாணியில சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, காசாவில் ஒற்றை சாவியை கையில் வைத்துக்கொண்டு ஊர் சுற்றக்கூடிய மக்கள் என்னதான் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் தூக்கி போட்டா கூட கையில் ஒரு சாவியை வச்சு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த சாவி எதற்கானது அப்படின்னா, தன்னுடைய தாய்நாட்டினுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்குமான கதவுகளை காண சாவிகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, எங்கள் கதவுகளை நீங்கள் உடைக்கலாம், என்னாலும் பண்ணலாம், ஆனால் எங்களுடைய வீட்டு சாவி எங்களிடத்தில் தான் இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தை உதிர்க்கப்படும் போது அந்த சாவியை கொண்டு நாங்கள் வருவோம், பூட்டி இருக்கக்கூடிய கதவுகளை திறந்து நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள் நுழைவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கையில் ஒற்றை சாவியை வைத்து கொண்டு ஒய்யாரமாக காடு மலையெல்லாம் கடந்து இந்த பாலைவன பகுதியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்கே போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையில் பயணப்படக்கூடிய அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்வாழ்வு காத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.